வணக்கம் நேயர்களே, பொதிகை தொலைக்காட்சி வழங்கும் புது வெளிச்சம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம எதை குறித்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வாரத்தை முன்னிட்டு குழந்தைகள் பாதுகாப்பில் சமூகத்தின் பங்கு என்ன அப்படின்றது விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது குறித்து முனைவர் வழக்கறிஞர் கோ பாபு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியின் மூலமா சார் வந்து தொடர்ந்து இது குறித்து என்ன பேச போறான்றதை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்னைக்கு குழந்தை இந்த வாரத்தில் குழந்தைகள் வாரத்தை முன்னிட்டு குழந்தைகள் பாதுகாப்பில் சமூகத்தினுடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ முதல் கேள்வி என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்குது? நிறைய பேருக்கு இதுவே கூட தெரியாமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து அதை பற்றி உரிமைகள் என்ன, குழந்தைகளுக்கான உரிமைகள் குறித்து பேசுங்க. அதாவது குழந்தைகள் உரிமைகள் அப்படி என்று பார்க்கும் பொழுது, ப்ராட் வியூவில் பார்த்தோன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே, அதாவது அதை சொல்லுவோம் சர்வைவல் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அது பிறந்த உடனே அந்த குழந்தை வாழ்வதற்கு உரிமை பெறுகிறது. அதனை அடுத்து அந்த குழந்தையை வளர்ச்சி அடையணும், அதுக்கு வந்து டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தை வாழ்வதற்கு உரிமை அடைஞ்சாமல் அந்த குழந்தை வந்து வளரணும். அதே போல் அந்த குழந்தை சமூகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளணும், பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். அதுபோல் டெவலப்மெண்ட், ஓவரால் டெவலப்மெண்ட், இதுதான் வந்து ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இதுதான் வந்து அடிப்படையில் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸில், யூஎனில் நம்ம வந்து அதாவது இந்தியா ஒரு ராக்டிஃபையிங் கண்ட்ரி, அதில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கிறோம். இதுபோல் குழந்தைகள் உரிமைகளை இந்தியாவும் நிலைநாட்டுறதுக்கு எங்களுக்கு பங்கு இருக்குது, அந்த பங்கு எடுத்து நடத்துவோம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் கையெழுத்து போட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் சட்டங்களும் சட்ட திட்டங்களும் குழந்தைகள் சார்ந்த உரிமைகளை என்லிஸ்ட் பண்ணுறா போல சட்டங்கள் ஏற்றப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. சரி, இப்படிப்பட்ட உரிமைகள் வந்து நாம் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கே கூட, பெற்றோர்களுக்கே கூட இப்படிப்பட்ட உரிமைகள்லாம் இருக்கான்றதே தெரியாமலே கூட நிறைய பெற்றோர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட உரிமைகள் வந்து பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக நிறைய விஷயம், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க மற்ற ஆண் குழந்தைகளோடு கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து பெண் குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும் போது அது எந்த முறையில் நம்ம கொண்டு போகலாம்? ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பதில். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஏற்றப்பட்ட சட்டங்கள் முழுக்க முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்தியாவில் தான் அதுபோல் பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஒழிய உலக அளவில் குழந்தை என்பது 18 வயசுக்குள்ளே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை தான். இது வந்து இன்டர்நேஷ்னல் டெஃபினேஷன். சில சட்டங்கள், அதாவது ஃபேக்ட்ரி ஆக்ட் இதுபோல் ஆக்டு, சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, இதுபோல் சட்டங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏஜ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, அசாடியஸ் பிளேஸ்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து அந்த அதாவது ஒரு வேலை செய்யும் இடத்தில் அந்த குழந்தைக்கு உடலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுத்தும் சூழ்நிலையில் குழந்தை வேலை செய்யக்கூடாதுன்றது ஒவ்வொரு சட்டங்களில் ஒரு ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, இதில் குறிப்பாக பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதை, அதாவது ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு பாகுபாடு சமுதாயத்தில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு தான் வருது. பெரும்பாலும் ஒரு தரப்பட்ட மக்கள், அதாவது குறிப்பாக கல்வியறிவு முழுமையாக சென்றடையாத கிராம பகுதிகளில் பெண்களுக்குன்றது ஒரு சில அந்த காலத்தில் நாம் பார்த்துருக்கோம். உணவுகள் முதற்கொண்டு, அதாவது ஒரு குழந்தைக்கு வழங்கப்படும் உணவு, ஆணுக்கு ஒரு உணவு பெண்ணுக்கு ஒரு உணவுன்னு காலகட்டங்கள்லாம் நம்ம கடந்து வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் சட்டங்களும் சட்டம் சார்ந்த விதிமுறைகளையும் அரசாங்கம் நாளுக்கு நாள் மாற்றி கொண்டு வருவதனால இன்றைக்கி வந்து அந்த அதாவது சைல்டு ரைட்ஸ்ன்றது வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் சைல்டு ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி, சைல்டு தட் டு பர்டிகுலர்லி கேர்ள் சைல்டுன்ற மாதிரி நம்ம இன்றைக்கி பேசப்படுறோம். குறிப்பாக நிறைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் 18 வயசுக்கு கீழே நிறைய குழந்தைகள் வந்து துன்புறுத்தப்படுகிறாங்க பல்வேறு காரணங்களுக்காக. அந்த துன்புறுத்தலின் அடிப்படையில் நிறைய நீதிமன்றங்கள், அதாவது சாதாரண கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரையில் பல்வேறு வழக்குகள் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டதின் அடிப்படையில் தான் இன்று சட்டங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து மனிதர்கள், அதாவது நம்ம சமுதாயத்துக்கு தேவைக்க ஏற்ற மாதிரி ஏற்றப்பட்டு இன்றைய செயல்பாட்டுக்கு அரசாங்கம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இங்கே அரசாங்கம் செயல்பாட்டு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது இந்த கேள்வி தோணுது, அரசாங்கம் நல்ல நல்ல சலுகைகளை வந்து கொடுத்துட்டு இருக்குது. சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களை பொதுப்படையாக குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வந்தால் கூட நல்ல நல்ல சலுகைகளை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்திட்டு தான் வருது. ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தின் இந்த நல்ல செயல்பாடுகள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுதா, மக்கள் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா? தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்தபடியாக
என்னோடு வந்து குழந்தைகள் பாதுகாப்பில் அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்திட்டு வருது, அதிகப்படியான கவனங்களை செலுத்திட்டு வந்தாலும் கூட சார் சொன்ன மாதிரி ஒரு சில உரிமைகள் தடுக்கப்படும் போது, பாதிக்கப்படும் போது மன ரீதியாக அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ஸோ மன ரீதியாக பாதிக்கப்படும் போது உளவியல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி கையாளுறது குறித்து ஸ்கைப்பில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க உளவியல் நிபுணர் லட்சுமி தியாகராஜன் அவர்கள். தொடர்ந்து மேடம் கிட்ட பேசலாம். வணக்கம். ஆ வணக்கம் மேடம். நான் கேள்வி ஆரம்பத்திலேயே என்னுடைய தொடக்கத்திலேயே நான் வந்து இதுதான் கேட்டிருந்தேன், உளவியல் ரீதியாக வந்து குழந்தைகளை வந்து எப்படி கையாளலாம், ஒரு குழந்தை பாதிக்கப்படும் போது உளவியல் ரீதியாக எப்படி பாதிக்கப்படுறாங்க, அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி நம்ம வந்து கையாளலாம், தொடர்ந்து அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். உளவியல் ரீதியான பாதிப்பு அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு பார்க்கும்போது சைக்கலாஜிக்கல் படி, அதாவது மன உளவியல் படி, 5 வயதுக்கு உள்ளேயே வந்து ஒரு குழந்தையினுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து டெவலப் ஆயிடுது. ஸோ 5 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுக்குறோம். இப்போ சார் சொன்னார் இல்லையா, முதல்ல வந்து சர்வைவல், அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சார் சொன்னார். அந்த வளர்ச்சி அது வந்து 5 வயசுக்கு உள்ள அந்த வளர்ச்சியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கல, அந்த சரியான ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கல. சரியான சூழ்நிலைகள், அதாவது நல்ல உணவு, நல்ல வேர்ச்சுஸ் பிலீஃப்ஸ், நல்ல மாரல் வேல்யூஸ், இதெல்லாம் நம்ம அந்த குழந்தைகளுக்கு 5 வயசுக்குள்ள நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னாலே வந்து அதனுடைய மேற்பட்ட வளர்ச்சி அப்படின்றது வந்து மன உளவியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைகிறது. மன ரீதியாக வந்து பெரிய பாதிப்பு அடையுதுன்னு சொல்லிட்டு வரீங்க. ஒரு குழந்தைக்கு வந்து தனக்கு என்ன நடக்குது, தன்னை யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத பட்சத்தில் இந்த குழந்தைகள் வெளியில் வந்து இந்த விஷயத்தை பெற்றோர்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது கூட அதுங்க தயக்கப்படுறாங்க. அதை எப்படி சொல்கிறது, இது சொல்லலாமா வேண்டாமா இப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் கூட குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வந்து எப்படி பெற்றோர்கிட்ட எந்த விதத்தில் தெரிவிக்கலாம், இதுக்கான வழிமுறைகள் என்ன, இதை பெற்றோர்கள் எப்படி கையாளலாம்? அதாவது நம்மளுடைய சைக்காலஜி படியும் சரி, நம்மளுடைய ஹிந்துவிசம் படியும் சரி, நம்மளோட வேதாந்திக் ஸ்கிரிப்சர்ஸ் படியும் சரி, 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து பாசம் அதிகமாக கொடுத்து வளர்க்கணும், அஃபெக்ஷன் தான் அதிகமாக கொடுத்துருக்கணும் அந்த குழந்தைக்கு. 5 வயசுலேருந்து, அதாவது 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது சமூகத்தை நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் சமூகத்தில். ஸோ அந்த குழந்தை ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த சொசைட்டியில், அது வந்து என்ன மாதிரியான கற்றுக்கொள்ளுதல், அந்த இதை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 வயசு வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய மன வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு 12 வயசுக்குள்ள தீர்மானிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட் பர்சனா, என்னால் முடியுமா, என்னால் முடியாதா, எந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி வந்து எனக்கு இருக்குது, நான் எந்த மாதிரியாக சமூகத்தில் என்னை நான் வந்து நிலை நிறுத்திக்கணும், எந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியில் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்றது எல்லாமே ஒரு 12 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு ஒரு அடித்தளம் அப்படின்றது வந்து அமைந்துருது. இதான் வந்து நம்ம ஒரு சான்ஸ்கிரிட்ல கூட ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு, ஐ வுட் லைக் டு சே தட், லலாய பஞ்சவர்ஷினி தசவர்ஷினி தடாய பிராப்தே து சோடசே வர்ஷே புத்திரம் மித்ரம் வதாச்சரத் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது 5 வயசு வரைக்கும் லலாயத் அஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம், 10 வயசு தசவர்ஷினி 5, 6 to 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து எவ்வளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா வளர்க்குறோமோ, இந்த இடத்துல அவங்க வந்து பீயிங் ஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அதெல்லாமே நம்ம வந்து அந்த இடத்துல தான் சொல்லி கொடுக்குறோம். எந்த அளவுக்கு லைஃப்பை வந்து நம்ம டிசிப்ளினாக நடத்திக்கணும், எந்த மாதிரியான செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும், என்ன மாதிரியான செல்ஃப் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும், அது எல்லாமே வந்து 6 to 10 வயசுக்குள்ளே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் குழந்தைங்களுக்கு. பிராத்தே டு சோடசே வர்ஷே, சோடசே அப்படின்றது வந்து 16 வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பாவிக்கிறோம். ஸோ அந்த குழந்தைகிட்ட நம்மளோட இஷ்யூஸையும் நம்ம அந்த குழந்தை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த குழந்தையோட நம்ம எப்போ நம்மளோட இஷ்யூஸ் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோமோ, அப்போ தான் அந்த குழந்தை அது ஃபேஸ் பண்ணுற விஷயத்தை வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சார் வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னார், 18 வயசு வரைக்கும் அது வந்து குழந்தை தான், ஆணோ பெண்ணோ ஹூஎவர் இட் இஸ். ஆண்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, பெண் குழந்தைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இது பெண் குழந்தைகளுக்கான பிரச்சனை, இது ஆண் குழந்தைகளுக்கான பிரச்சனைன்னு வேணா நம்ம பிரிச்சு பேசலாமே தவிர, மற்றபடி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கலாச்சாரப்படி ஒரு 18 to 20 வயசு வரைக்குமே நம்ம அந்த குழந்தையா தான் பார்க்கணும்.
ஒரு பஸ்ல வந்து ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கண்டக்டர் வந்து சொன்னாரு, ஏமா டிக்கெட் எடுக்கலையாமா பையனுக்கு அப்படின்னு கேட்டார். குழந்தை சார் அது அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஸோ குழந்தையோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு 10 வயசு, சரியா? ஸோ பஸ்ல வந்து நம்ம 10 வயசுல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ண முடியாது. ஒரு தாய் தந்தைக்கு வந்து 10 வயசு ஆனாலும் சரி 40 வயசு ஆனாலும் சரி தன்னுடைய பசங்க வந்து குழந்தைகள் தான் எப்போதுமே. ஆனா நம்ம சொசைட்டில அப்படின்னு வரும்போது அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தைய வந்து சொசைட்டில வந்து ஒரு 12 வயசு ஆனோம்னா அதை குழந்தையா பாக்குறது இல்லை. அந்த குழந்தைய வந்து ஒரு 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 ஆண் மகனாகவோ இல்ல ஒரு ஒரு பெண்ணாகவோ தான் நம்ம அதை வந்து பாதிக்கிறோம். சோ அதுக்கு தக்கதான் நம்ம வந்து அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அப்போ அந்த குழந்தை எப்படி கத்துக்கும்? பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். மாத்ரு தேவோ பவ ஃபர்ஸ்ட், அடுத்து பித்ரு தேவோ பவ, அடுத்து அப்பா. ஸோ முதல்ல 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு அஃபெக்ஷன் அப்படின்றத வந்து அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அன்பு, அஃபெக்ஷன், ஒரு தியாக மனப்பான்மையோட வளர்க்கறது, எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுதல், இது எல்லாம் வந்து ஒரு அம்மா வந்து சொல்லி கொடுக்குறாங்க 5 வயசு வரைக்கும். 6 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து அப்பா வந்து வழிநடத்துதல், அப்பாவினுடைய வழிநடத்துதல் அப்படின்றது வந்து ஒரு குழந்தைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அவர் தான் சொசைட்டி அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறாரு, அவர் தான் செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லி கொடுக்குறாரு, அவர் தான் டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த 10 வயசு வரைக்கும் அப்பா, அதுக்கப்புறம் ஆச்சாரிய தேவோ பவ, 10 வயசுக்கு அப்புறம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் பிகம் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல், டேக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மோல்டிங் த சில்ட்ரன். ஸோ அந்த 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு நாட்கள். அந்த குழந்தைகள் கரெக்டாக 12 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவினுடைய கவனிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அதுக்கு மேலே உள்ள வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். ஓகே மேடம், ஓகே. அதாவது சமூகத்தில் வந்து குழந்தைகளோட பாதுகாப்புன்றதுல வந்து பெற்றோர்கள் முதல்ல முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா கருதப்படுறாங்க. ஸோ பெற்றோர்கள் தான் முதல்ல குழந்தைகளை வந்து இந்த சமூக ரீதியான கண்ணோட்டத்திலிருந்து வெளிவந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றத தெளிவாக சொல்லிட்டு வந்து தொடர்ந்து பேசலாம் மேடம். அடுத்தபடியா வழக்கறிஞர்கிட்ட என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி அரசாங்கம் நல்ல நல்ல சலுகைகளை மக்களுக்கு கொடுத்துட்டு வருது, குழந்தைங்களுக்கு கொடுத்து வருது. குழந்தைகள் பாதுகாக்க சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட மக்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அரசாங்கத்தின்படி அரசாங்கத்தின் சலுகைகள் என்ன, இது குறித்து மக்களுக்கு எடுத்துக்கூறுங்க. அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆணோ பெண் குழந்தைக்கோ சட்ட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம், இளஞ்சிறார்கள் அவங்களோட வளர்ச்சி, கல்வி, அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது மனதில் வச்சுக்கொண்டு இந்த சட்டத்தை ஏற்றுறாங்க. இந்த சட்டம்தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சட்ட ரீதியாக இதை அணுகும் பொழுது Article 21A அது கட்டாயம், யாரும் நம்ம மறுக்கவே முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு குழந்தைக்கு முதலில் கல்வி கொடுக்கப்பட வேண்டும், அது கம்பல்சரியாக கொடுக்கப்பட வேண்டும் 6 வயதிலிருந்து 12 வயது வரை. இது வந்து கான்ஸ்டியூஷன் கேரண்டியாகவே கொடுத்துருக்காங்க. எதனாலன்னா ஒரு குழந்தை அது அதனோட வளர்ச்சி பாதையில் அதாவது வளரணும் அப்படின்னு சொல்கிறது அந்த என்வாயன்மெண்ட்டு, அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மற்ற குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்ன்ற அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷன் ரைட்டை அதை வந்துட்டு 86 அமெண்ட்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷனில் அதை ஏற்றி 2002 இதை வந்து சிஸ்டம் அண்ட் பிளேஸுக்கு வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒரு ஒரு குழந்தைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே கல்வி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸை அதை வந்து டவுன் த லைன் வந்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்னு கொண்டு வந்துட்டு ஆர்டினரி குழந்தை அதாவது எண்ட் யூசர் சரி சரி அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் வழிமுறைப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த குழந்தை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒன்று வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கும் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம் அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், அந்த குழந்தை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது அந்தந்த பர்டிகுலராக. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்டேட்லேருந்து சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுவும் தமிழகத்தில் சொல்லப்போனால் நமக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு தான். சரி சரி. ஸோ இன்னைக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ இன்டர் அதாவது எப்படி சொல்றது நேஷனல் லெவலில் பேசப்பட்டாலும் அந்த சட்டத்தோட அடிப்படை சரத்துகள் அனைத்தையுமே தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது தான்ன்றதை பெருமையாக சொல்லலாம். இதே போல சில்ட்ரன்
கான்ஃப்ளிக்ட்லா, அதாவது ஒரு குழந்தை வந்து, அதாவது கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது சொல்கிற, இப்போ ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அண்ட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டு காம்பனண்ட்டையும் வச்சு பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தை சட்ட ரீதியாக அது அந்த குழந்தைக்கு சலுகைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த குழந்தைய ஒரு குழந்தை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே தவறு செய்தாலும் அது குழந்தை தான் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. அந்த குழந்தையே அதுக்காக ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு கூண்டில் ஏற்றி அதனோட வளர்ச்சியை கெடுக்கக்கூடாதுன்னு தான் சட்டமும் சொல்லுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு ஆஃபீஸர் ஒரு குழந்தை வந்து ஒரு தண்டனை, அதாவது ஒரு குற்றம் செஞ்சப்பட்டதாக கருதப்பட்டு அந்த ஆஃபீஸர் வந்து அந்த குழந்தையை கையில் எடுத்து என்கொயரின்ற பேரில் வந்து அந்த என்கொயரி பண்ணனா கூட, அந்த போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மில் அந்த குழந்தையை என்கொயரி பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. இது போல விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமது சமுதாயத்தில் சென்று அடைய வேண்டும். அதே போல் நமது ஸ்டேட்டு தான், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் ஒரு ஒரு காவல் நிலையங்களையும், ஜுவனைல் போலீஸ், ஜுவனைல் எய்டு போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு காவல் நிலையங்களும் ஜுவனைல், அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உரிமைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் தேவைகள் சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் எல்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்து, அந்த ஆஃபீஸர் தான் அந்த குழந்தை என்கொயரி பண்ணணும்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்டோட பெர்ஸ்பெக்டிவ். அப்படியே வந்து சென்ட்ரல்னு பார்க்கும் பொழுது, அதாவது இன்டகிரேட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், ஐ திங்க் ICTPS நினைக்கிறேன்னா, அந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும், அதாவது நான் முதல்ல வந்து, அதாவது கான்ஸ்டியூஷன் கேரண்டி கொடுத்த மாதிரி ஸ்டேட் வைடாக பணத்தை கொடுத்து, அதாவது கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் சென்ட்ரலேருந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அது மானிட்டர் பண்ணுறதுக்கு வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கமிட்டி இருக்குது, குறிப்பாக நேஷனல் கமிஷன் ஆஃப் சில்ட்ரன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் சில்ட்ரன், டிஸ்ட்ரிக்ட், அது மாதிரி ஒரு ஒரு அந்த ஹைரார்க்கி வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்ட்ரக்சரில் வந்து இது வேலை பார்க்குறாங்க. சரி, அதாவது ஒரு வில்லேஜ் லெவல் வரையில் அந்த சிஸ்டம் வந்து வேலை பார்க்குது. அத்தனைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எய்டு தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம எல்லாம் வந்து உட்காந்து எஃபெக்டிவாக பேசுறதுக்கு மெயின் காரணமாக அமையுதுன்னு சொல்லுவேன். கரெக்டாக. அதே போல் ஆன்டி நாண்டா கோர்ட் வந்து அத்தனையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறது, ஃபீட்பேக் கொடுக்கறது, என்ன ரியாலிட்டி ஃபீல்டில் நடக்குது, கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்ற அசஸ் பண்ணுறது, ஹைகோர்ட் லெவலில் மூத்த நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது, ஜுவனல் ஜஸ்டிஸ் கமிட்டின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்த ரிவ்யூஸ் தான் எல்லாமே. அதாவது கோர்ட்டு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வர குழந்தைகள் தேவைகள் வந்து சட்டங்கள் சார்ந்தும், சட்டங்கள் உரிமைகள் சார்ந்தும் வரும்பொழுது கோர்ட்டு வந்து ஃபீட் டைம் டு டைம் வந்து ஃபீட் பண்ண தான் சட்டங்களாக அது கன்வெர்ட் ஆகுதுன்றது, இது டெஃபினட்டாக வந்து ரைட் பேஸ்ட் அப்ரோச் தான். சரி சரி. இப்போ வந்து ஒரு குழந்தைகளை வந்து நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளிகளை கூட நம்ம பாவிக்கக்கூடாது. அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி என்ன அவங்களுக்கு தேவை, என்ன நடந்திருக்குதுன்றத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில் பெற்றோர்களோ குழந்தைகளை சார்ந்தவங்களோ வரணுன்ற ஒரு விஷயத்த வழக்கறிஞர் சொன்னார். இதை தொடர்ந்து நான் வந்து நம்ம லக்ஷ்மி மேடம் கிட்ட இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ வந்து குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு குற்றவாளி போட பாவிக்கக்கூடாதுன்னா, எப்படி குழந்தைங்க கிட்ட அணுகுனா அவங்க கிட்ட வந்து நம்ம சரியான பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும், குழந்தைகளை பாதுகாக்க முடியும்? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். இதில் நம்ம வந்து ஒரு பேரண்ட் வந்து ஒரு பிடெக்காவோ எம்டெக்காவோ இல்லை எம்பிஏவாவோ இல்லை வந்து ஒரு பிஹெச்டி டாக்டராகவோ இல்லை எம்பிபிஎஸ் டாக்டராகவோ இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஆனா அவனா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிஹெச்டி லெவலில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆனா அவனா நம்ம எழுதினோடனே பார்த்தவொடனே நமக்கு தெரியும், ஆனால் அந்த குழந்தைக்கு அது புரியாது. ஸோ அதை உட்காத்தி வச்சு அதை நிதானமாக ஒரு ஒரு அக்ஷரமாக நம்ம அதை வந்து கையை பிடிச்சி எழுத வச்சு தான் இது ஆனா அப்படின்றத நம்ம வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ ஒரு ஒரு விஷயமுமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கர்வ்டு லைன் ஆகட்டும் இல்லை ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஆகட்டும், ஒரு ஒரு நம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம அந்த குழந்தை லெவலுக்கு இறங்கி தான் நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு வரும்போது, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு டிசிப்ளினரி டிசிப்ளினோ இல்லை எந்த ஒரு விஷயமோ நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம அந்த குழந்தைகளுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் வந்து தே லேர்ன் த்ரூ இமிட்டேஷன். அப்பா அம்மாவை பார்த்து கத்துக்கிறது நிறைய, சொல்லி கொடுக்கறத விட பார்த்து கத்துக்கிறது வந்து ரொம்ப அதிகம். சோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கவே வேண்டாம். ஒரு பெற்றோர்கள் இந்த மாதிரியான, இப்போ என் குழந்தைகிட்ட எனக்கு இந்த மாதிரியான ஒரு குணம் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, முதல்ல நான் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆஸ் அ மதரா. அப்போ ஒரு ஃபாதர் வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட இந்த மாதிரியான ஒரு குணம் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹீ ஹாஸ் டு பி லைக் தட். என் பையன் என்கிட்ட கோச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து ஒய்ஃப் கிட்ட கோச்சுக்க கூடாது.
அந்த பையனுக்கு வந்து கோபமின்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் முதல்ல கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இமிட்டேஷன் லேர்னிங் அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ஒரு ஸ்கூல்ல நான் வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போயிருக்கும் போது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க பேரண்ட்ஸும் இருக்கா, பேரண்ட்ஸ் இல்லை சில்ட்ரன் மட்டும்தான் அவங்க கிட்ட நம்ம பேசுறோம். அப்போ அந்த குழந்தை வந்து என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தான். ரொம்ப அதிகமா எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது, ஒரு இடத்துல உக்காராம யாரா இருந்தாலும் சட்டுன்னு அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர்ல இருந்தான் அந்த பையன். ஸோ அந்த பையனை கூப்பிட்டு வச்சு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுறோம் அப்படிங்கும் போது எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு தெரியுமா மேடம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். மூணாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுப்பா உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லு, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி வந்து அதை சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவன் வந்து சொல்றான், எனக்கு வந்து பொட்டி கடையில கடன் வந்து 150 ரூபா இருக்கு மேடம் அப்படிங்கிறான். ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு பொட்டி கடையில 150 ரூபா கடன் வச்சுக்கிறான். என்னப்பா எனக்கு புரியவே இல்லை, என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவன் கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா நீ வாங்கின பொட்டி கடையில அப்படின்னு கேட்டபோது, பேனா வாங்கின, ரீஃபில் வாங்கின மேடம், பென்சில் வாங்கின, ரப்பர் வாங்கின, ஸ்கேல் வாங்கின அப்படின்றத வந்து அவன் சொல்றான். ஏன்பா நீ இது உங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தா அவரே வாங்கி கொடுத்துருப்பாரு, நீ ஏன் வந்து பொட்டி கடையில போய் உங்க அப்பா அம்மாக்கு தெரியாம கடன்ல வச்சு நீ வாங்குற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே எவ்வளவு காசு தேவைப்படுது தெரியுமா மேடம், எங்க அப்பா மாசம் மாசம் எவ்வளவு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு தெரியுமா, எவ்வளவு இஎம்ஐ கட்டுறாரு தெரியுமா அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் அந்த பையன் பேசுறான். அவனை அந்த பையன் கிட்ட கேட்டேன், ஏப்பா உனக்கு இஎம்ஐனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், ஆனா எங்க அப்பா கட்டுறாரு மேடம் எல்லாம், அது அவருக்கே அந்த சம்பளமே அவருக்கு அதுக்கு அவர் வாங்குற சம்பளம் அதுக்கே பத்த மாட்டேங்குது, நான் போய் பென்சில் பேனா கேட்டேன்னா அவர் வந்து எப்படி மட்டும் வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாரு, நான் எங்க அப்பாவை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நானே வந்து வாங்கிக்கிட்டேன், நான் சம்பாதிச்சு நான் இந்த கடனை கட்டிருவேன், அந்த அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அந்த அண்ணன் எனக்கு தருவாங்க. அப்ப அவனுக்கு அந்த 3 வயசுல 150 ரூபா கடன் வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அதனாலதான் வந்து நம்ம குழந்தைகள் முன்னால என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சு நடந்துகிட்டாலே வந்து, ஏன்னா எல்லா குழந்தைகளும் வந்து தே ஆர் வெரி சோபர், எல்லாருமே டிசிப்ளின்ட் சைல்டு தான், யாருக்குமே வந்து கெட்ட பழக்கம், வி ஆர் நாட் பார்ன் வித் எனி பேட் ஹேபிட்ஸ், நமக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸோ இல்ல ஒரு பேட் ஆட்டிடியூடோ எதுவுமே இல்லாம தான் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வருது. அது என்ன விதமான விஷயங்களை பாக்குதுன்றத வச்சுதான் வந்து அதோட ஆட்டிடியூட் அதோட ஹேபிட்ஸ். சரிங்க லட்சுமி மேம், சரிங்க லட்சுமி மேம், தொடர்ந்து அதாவது நான் சொன்ன கேட்ட மாதிரியே குழந்தைங்க கிட்ட குழந்தைத்தனமா இறங்கி அவங்க கிட்ட நம்ம வந்து பழகும் போதுதான் ஒரு சில விஷயத்துல இருந்து வெளிப்படுவாங்கன்ட்டு அதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் வழக்கறிஞர்கிட்டே இருக்குது. இப்போ குழந்தைங்க கிட்ட விசாரிக்கும் போது ஒரு காவல்துறையோ இல்லை மற்றவங்களோ விசாரிக்கும் போது அதே மாதிரி குழந்தைத்தனத்துக்கு இறங்கி தானே அவங்களுடைய கேள்விகளும் பாவனைகளும் இருந்தால் தானே அவங்க வந்து பயம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை வெளிப்படையாக சொல்ல முடியும். அப்படி நடக்குதுங்களா? அதாவது நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஒரு காவல் அதிகாரி அந்த ஒரு குறிப்பிட்ட குழந்தையை விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை அதிகாரிக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை உயரதிகாரி வந்து நிர்ணயிக்கும் போது அதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரி, இது வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தோட ஒரு பார்ட். இந்த ட்ரைனிங்கில் கோர்ட்டில் இருந்து ஈவன் நிறைய என்ன போன்ற வழக்கறிஞர்கள் போகிறாங்க, ரிசோர்ஸ் பர்சனாக போலீஸ் ஆஃபீஸரே ட்ரைனிங் பண்ணுறாங்க, என்ஜிஓக்களும் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஈவன் ஜட்ஜஸே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது போல் ட்ரைனிங்கில் இந்த ஓரியன்டேஷன் இப்போ அதாவது சைக்கலாஜிக்கல் அஸ்பெக்ட் அதாவது ஒரு ரைட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு ஜென்ரலாக அதாவது குழந்தைகள் உரிமை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லிடலாங்க. அதாவது ஊம் டு டூம், அதாவது ஒரு குழந்தை வந்து குழந்தை தன் தாய் கருவிலிருந்து தரிக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு உரிமைகள் கிடைக்குது. எப்படின்னா அந்த குழந்தை தான் இந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்லி சொசைட்டியில் அந்த ப்ராக்டிஸுக்கு இருக்குது. அந்த மதர் அதாவது வயிற்றில் ஒரு குழந்தை சுமக்கிற நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு கேரி ஃபார்வேர்டு அந்த ரைட்ஸ் வந்து கேரி ஃபார்வேர்டு ஆகுது. இதுதான் வந்து சட்டங்களும் அதை அந்த குழந்தை வெளியே வந்து இந்த சர்வைவல்ன்ற அந்த ஆஸ்பெக்டுக்கு லீகல் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். குறிப்பாக இன்னைக்கு அதாவது நீங்கள் குறிப்பாக சொன்னது போல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே ஒரு குழந்தை வந்து எந்த வகையான துன்புறுத்தல் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. 10-9-8 சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக அந்த 10-9-8 அந்த குழந்தை 18 வயசுக்கு கீழ் உள்ள ஒரு குழந்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்படுமே ஆனால்
அந்த 10 and 8 இது ஃப்ரீ காஸ்ட் தான், இது இது வந்து காசெல்லாம் கிடையாதுங்க. இந்த இந்த இடத்துல இந்த குழந்தை துன்புறுத்தப்படுது, அது எந்த வகையான துன்புறுத்தலாம் இருக்குது, இமீடியட்டாக ஒரு ரெஸ்கியூ டீம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓ சரி. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ரக்சர், அதனால் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு லெவல்லையும் உரிமைகள் என்லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கவனத்தோட பாதுகாப்போட ஆஃபீஸர்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா லெவல்லையுமே ட்ரைனிங் கொடுத்து சரி லீகல் சிஸ்டத்தை அது தேவையான அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைகள் உரிமைகளை பற்றி ரொம்ப விவாதிச்சு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக உளவியல் நிபுணர் லக்ஷ்மி மேடம் கிட்ட அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பெற்றோர்கள் தாங்க வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இந்த ஒரு இதில் அவங்களோட கமிட்மெண்ட்டில் சுற்றிக்கிட்டு அவங்களோட பொறுப்பில் இருந்து அவங்க தவறுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி குழந்தைகளுக்கே வருதுங்களா? நிச்சயமா மேடம், நிச்சயமா வருது. ஏன்னா பெற்றோர்கள் வந்து எதை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாகுது. அவங்க வந்து தன்னுடைய கரியர், தன்னோட ப்ரமோஷன், தன்னோட வந்து அந்த விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தும் போது குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்தங்கிடுறாங்க. அவங்க ஆனால் அதை தெரிஞ்சு செய்யறதில்ல, பட் ஆனால் அது அன்னோயிங்லி அது நடந்து போயிடுது. அவங்க வந்து சில சமயம் அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே கத்துக் கொடுக்கணும், நமக்கு கிடைக்காத எல்லா விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்புல, அந்த ஒரு தீவிரமான ஒரு ஆசையில வந்து குழந்தைகளை வந்து அந்த ஒரு சரியான பாதையில கொண்டு வரதுக்கு தவறிடுறாங்க. அந்த சரியான நேரத்துல அந்த சரியான பாதையில கொண்டு வரல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெளிவான பதில் சொன்னீங்க. பெற்றோர்களுடைய கடமை இதில் எந்த அளவுக்கு சமூகத்தில் குறிப்பா எப்படி இருக்குன்றதை பத்தி விளக்கமா சொல்லிட்டு வந்தீங்க. அடுத்தபடியா வந்து நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வரும்போது, நம் சட்டங்கள் பல விஷயத்த வந்து மக்களுக்கு எடுத்து கூறினாலும் மக்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களா, இதை வந்து இதுக்குள்ள வந்து அவங்கள கொண்டு போய்க்கிறாங்களா? இதுக்கு ஒரே கேள்வி மேடம், ஒரே ஒரு, அதாவது நீங்க ரொம்ப சிம்பிளா மக்கள் யூட்டிலைசேஷனை பத்தி பேசும்போது, அதாவது கோர்ட்டோட அவுட்கம்னு சொல்லலாம். ஒரே ஒரு கேஸ் கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எம்சி மேத்தா யூனியன் ஆஃப் எஸ்எஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ், அதாவது நமது தமிழ்நாட்டில் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட கேஸுங்க. அந்த கேஸில் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம், அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு அசாடியஸ் பிளேசஸில் பாதிக்கப்பட்டாலே காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே போல் ஒரு குழந்தை கடத்தப்படும் பொழுது சரி, ஒரு குழந்தை வந்து பிச்சை எடுக்க பயன்படுத்தும் பொழுது, ஒரு குழந்தை வந்து ஃபோர்ஸ்ட் லேபராக வைக்கும் பொழுது, இது அத்தனையுமே புரோஹிபிட்டட், அதாவது தடுக்கப்பட்ட சட்டம் மூலமாக. அதே போல் குழந்தைகள் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ எனி அதர் இண்டஸ்ட்ரியிலையோ வேலை செய்கிறது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து இந்த இந்த எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியல, இந்த ரைட்ஸை வந்துட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபெமிலியராக பேச ஆரம்பிச்சு பேசப்படுது. அதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குழந்தைகள் பாதுகாப்பில் சமூகத்தில் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு வழக்கறிஞராக தெளிவாக நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேயர்களுக்கு விளக்கமாக கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக நன்றி. ஸ்கைப் மூலமா வந்து மனரீதியான பிரச்சனைகளை எப்படி வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து சமூகம் முதற்கொண்டு எல்லாரும் எப்படி வந்து அணுகணுன்றதை தெளிவாக சொன்னாங்க. லக்ஷ்மி மேடம், உளவியல் நிபுணர் லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கும் மிக நன்றி. நேர்களை இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாம் நம்புகிறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.